ஸோ இந்த ஸ்வயம்க்கு போவோமே. ஸ்வயம் யாருப்பா அது? என்னப்பா ஸ்வயம்னா? என்னப்பா பார்ப்போம் ஸ்வயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சான்ஸ்கிரிப்ட் அக்ரானிமா பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிப்ட். ஓகே சரி, ஸ்டூடண்ட் வேப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங். ஓகே, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்காங்க சான்ஸ்கிரிப்டுக்கு, அந்த ஸ்வயம்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டாங்க. அது மேட்ச் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட் இருக்கட்டும், அது வந்து இந்தியன் மேசிவ் ஒன் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸாக. ரைட்டு, அதான் நான் இப்போ சொன்னீங்களே அந்த மாக் அப்படின்ற விஷயம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஓகே ஸோ ஓகே, அண்டர் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ். ஓகே, இந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி டிஜிட்டல் இந்தியான்னுங்கிறாங்களா, அந்த மேட்ரு கீழே வர்றது தான் இதெல்லாம். இந்த மேசிவ் இந்த வெப்சைட் இந்த இந்த ஸ்வயம் அப்படின்ற ஒரு ஒரு பிளாட்ஃபார்மு, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அது ரைட்டு, இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்ப்போமே. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபங்க்ஷனாலிட்டின்னா ஆப்ரேட்ஸ் மார்க்ஸ் இது இதை சொல்கிறாங்க, மார்க்ஸு அப்படி இப்படின்றாங்க. அப்புறம் கோஆர்டினேட்டர்ஸ் யார் யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஆல் இந்தியா எஜுகேஷன் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐசிடிஇ நாப்டல். நாப்டல் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்களா? ஓகே ஓகே, நாப்டல் வந்து நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். நாப்டல்னால் என்ன? அதுக்கு வருவோமே, இப்போது இங்கே வருவோம் அந்த நாப்டல்ற விஷயமாக பார்த்து பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வயம் வெப்சைட் வந்து ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸ்வயம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, ஸ்வயம் டாட் ஜிஓவி டாட் இன். இதுதான் வந்து அந்த வெப்சைட், ஸ்வயம் போர்ட்டல். இதுதான் வந்து இந்தியாவோட மாக், அதாவது இங்கே பார்த்தீங்க இல்லையா, அதாவது எம்ஐடிக்கு வந்து ஓப்பன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி எட்எக்ஸ்னு ஒரு மார்க் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து மார்க் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, மேசிவ் ஓப்பன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னா, ஏஐசிடிஇ, சிஇசி, இக்னோ, ஐஐடி, ஐஎம்பி, என்சர்ட்டு. என்சர்ட் பார்த்தீங்கள, அந்த டிக்ஷாவில் பார்த்தீங்களா அதே அந்த என்சர்ட்டு இதுலேயும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்புறம் வந்து நாப்டல், யூஜிசி. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. வந்து இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக ரெகுலராக வந்து படிக்கிறது படிக்கலாம், ஸ்வயம்லேயும் வந்து நீங்கள் படிக்கலாம். இந்த ஸ்வயமில் படிக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது, அதாவது இப்போ இருக்கிற அந்த இன்ஜினியரிங் எல்லாம் பாயிண்ட்ஸு சிஸ்டம் தானே, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுலேயும் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் கேட்லாக் பாருங்களேன், கோர்ஸ் கேட்லாகில் என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்வயம் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போமே. ஸ்வயம் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க, என்னென்ன இதுவெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க போட்டிருக்காங்க பாருங்க. அப்புறம் வந்து அந்த கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை வந்து போட்டிருக்காங்க, யூஜிசி வந்து ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஸ்வயமில் படித்தாக்கா அதில் இருக்கிற க்ரெடிட்டையும் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எதோலாம் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இந்த மேட்டரெலாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா இதை பற்றி தெளிவாக வந்து கொஞ்சம் கமெண்டில் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும், நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, உங்களுக்கோசரம் படிக்கிற பசங்களுக்கோசரம் வந்து இதை படிக்கிற பசங்க ப்ளஸ் வேலைக்கு போகிறவங்க எங்களை மாதிரி ஆளுங்களும் வந்து இதை நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கோர்ஸரெல்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்க யூஸ் பண்ணுறாங்க, அப்படி பார்த்தாக்கா இதெல்லாம் கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே இதில் பாருங்கள், கம்ப்யூட்டர் அந்த சப் கேட்டகரி விஷயம்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கோர்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அந்த விஷயம் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய இதில் தெரிஞ்சு கற்றுக்கலாம். ஓகேவா, அப்புறம் வந்து லோக்கல் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, லோக்கல் சாப்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது என்ன லோக்கல் சாப்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியல.
ஓகே, இது வந்து நாப்டலுக்கு போகிறாங்க சார். ரைட்டு, நாப்டலுக்கு வரும். அப்போது நாப்டல் பற்றி சொல்லும் போது நான் இதை சொல்கிறேன். இந்த ஸோ இது ஸ்வயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட்டும் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸ்வயமில் வந்து எல்லா ஹையர் எஜுகேஷன் ஏஐசிடிஇ யூஜிசி அதெல்லாம் வந்து நான் ஸ்வயமில் வந்து ஒரு ஆன்லைன் மாக் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாரி லோயர் எஜுகேஷனுக்கு வந்து தீக்ஷான்னு சொல்லிட்டு இப்போ நான் காமிச்சிருந்தேன், அந்த மார்க்கை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. தீக்ஷா வந்து இப்போ தான் ரீசெண்டாக 2020 தான் வந்து அதை வந்து வெளியவே வருது, அது வெளியவே வந்து விட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் பார்த்துக்கோங்க அந்த விஷயத்தை. மெயினாக வந்து நான் இங்கே பார்த்தேன் இந்த கரண்ட் ஸ்வயம் பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி சொல்கிறாங்க. அதாவது நான் எப்படி அந்த தீக்ஷா வந்து அதோடய பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதேமாதிரி இங்கே இந்த ஸ்வயம் வந்து என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து வெப் காம்பனன்ஸ் யூஸ் பண்ணுது, பாலிமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வெப் காம்பனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஜாவாஸ்கிரிப்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் கூகுளிங். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த பாலிமர் வெப் டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் காரணங்க தான் வந்து அதில் நிறைய வந்து உள்ள நுழைஞ்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தது வந்து கரெக்டு, கூகுள் லிங்க்கு. அப்புறம் வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட், இதை வந்து நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது. இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே, யார்ப்பா இது பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லக்கூடாது, புனேயில் இருக்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து யார் ஃபவுண்டர் யார், ஆனந்த தேஷ்பாண்டேவாம் அவர் பேர். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி தான் வந்து அந்த வெப்சைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த இந்த வெப்சைட்டை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கான்ட்ரவர்சி அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன், வயர் இன்வெஸ்டிகேஷனில் டெக் ஃப்ராக்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர், ஸோ அந்த டெக் ஃப்ராகை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஹைஜாக் பண்ணி அந்த வாட்ஸ்அப்பில் மூலயமா வந்து ப்ரொபகண்டா மெசேஜ் எல்லாம் வந்து பரப்பி விட்ருக்காங்க. யாருன்னா அந்த பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க, பிஜேபியை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. யார்? இந்த வயர் வந்து ஒரு இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ண அந்த டெக் ஃப்ராகுன்ற ஒரு அப்ளிகேஷனை வச்சு தான் வந்து வாட்ஸ்அப் ஹைஜாக் பண்ணி ப்ரொபகண்டா மெசேஜஸை வந்து பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போனா என்ன நடந்திருக்கும், இதுக்கும் வந்து இந்த வெப்சைட்டுக்கும் வந்து என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.